இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் சந்தோஷமாயிச்சுன்றதா? ஏன் சலிச்சுக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவருடைய பர்மிஷன் இல்லாமல் நடக்காது, அதனால சலித்து கொள்ளாதீங்க. மார்க்கு 13:32-33 நம்ம வாசிக்கலாம். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வருகையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா? அப்படி எச்சரிக்கையா இருக்கணும்னா என்ன காரியத்தை செய்யணும்னு சொல்லியிருக்காரு? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு விழித்திருங்கன்னா 24 மணி நேரமும் தூங்காம விழிச்சிருக்கிறது கிடையாது, ஆத்மாவிலே விழித்திருக்கிறது, ஆவியிலே விழித்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ விழித்திருக்கணும், நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆவியானவருடைய நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? எது செய்தாலும் அவரோடு நம்ம இணைந்து செயல்படணுமா? அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு நம்ம உறவாடுகிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு இணைந்து செயல்படுகிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு இணைந்து நடக்கிற ஒரு அனுபவம், பொதுவாக சொல்லணும்னா கர்த்தரோடு சந்தரிக்கிற அந்த ஒரு அனுபவம் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்பவுமே விழித்திருப்போம். ஹல்லேலூயா. நம்ம சரீரம் பலவீனத்தினால படுத்திருந்தாலும் நம்மளுடைய ஆவி மாத்துவமும் விழித்திருந்து கர்த்தருடைய வருகையை நம்ம கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த வசனத்தை நம்ம வைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு உறவாடி கொண்டிருக்கணும், உம்மோடு நாங்கள் ஜபம் பண்ணணும், உங்ககிட்ட நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்பா எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து எச்சரிக்கையா இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வருகை எப்பொழுது வரும் என்று உங்களுக்கே தெரியாது, தூதர்களுக்கு தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா நீங்க வரும்போது நாங்கள் ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் இருதயம் எப்பொழுதும் விழித்திருக்க கிருபை செய்யுங்க. அப்பா எங்களுடைய சொற்கள் செயல்கள் நடக்க எப்பொழுதும் அன்றுவே உம்மோடு இணைந்து செயல்படுகிறதாய், சஞ்சரிக்கிற உம்மோடு சஞ்சரிக்கிற தெய்வனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்தை நீதி எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவே. அப்பா இன்ன வருகை வருகிறது வருகிறது என்று சொல்கிறாங்க, அது இப்போதைக்கே வராத போல இருக்குன்னு நாங்கள் நிர்விசாரிகளாய் பேசிக்கொண்டு இல்லாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருந்து நீர் வருகிற நாழிகையே ஆண்டவரே நாழிகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட, நாங்கள் ஆயத்தமா இருந்து உம்மோடு எடுத்துக்கொள்ளப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எப்பொழுதும் அலர்ட்டா இருக்க கிருபை செய்யுங்க, ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீரே எங்களோடு இருங்க, உடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அது அர்த்தமுள்ள வாழ்க்கைய, உம்மை எதிர்கொள்ளுகிற வாழ்க்கைய, உமக்கு எப்பொழுதும் உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கை இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.